கட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபியட் புண்டோ. இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2011 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 HP வண்டி. இந்த வண்டி இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா, நான் இது கஸ்டமரோட கம்ப்ளைண்ட், ஜென்ரல் ஒர்க்கு தான். இப்போ நான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட ஸ்டேரிங் ரிட்டன், ஆயில் ரிட்டன், பவர் ஸ்டேரிங்கோட ஆயில் ரிட்டன் வாஸ் உங்களுக்கு லீக்காக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸோட லைட்டாக எரியுது. இன்டாக் மேனிஃபோல்டும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் க்ளீன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இன்ஜினோட வைப்ரேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினோட மவுண்ட்டு, அந்த மவுண்ட்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர் உங்களுக்கு என்கேஜ் ஆகலை. தேர்ட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வருது. கிளச்சோட ஒர்க்கை நான் பண்ணுறேன், கிளச்சு ரொம்ப ஆடாக இருக்குது. அதேமாதிரி செல்ஃப் ஸ்டார்டரோட ப்ராப்ளம் இருக்குது. ஒரு ஜென்ரல் சர்வீஸை நான் பண்ணுறேன். ஹேண்ட் பிரேக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு சரியாக இல்லை, அதனால் ஹேண்ட் பிரேக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நான் பண்ணுறேன். டீசல் டேங்க், ஃபியூல் டேங்கோட கேப் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் கட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒர்க்கை நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒர்க்கில் வந்து இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பண்ண வேண்டிய வேலை வந்து இந்த ரெண்டு வேலையை வந்துட்டு நான் இதில் பெண்டிங்கில் வைக்கிறேன். அதேமாதிரி மீதி ஒர்க் எல்லாமே நான் பண்ணுறேன். அதேமாதிரி ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட வீல் ஸ்பீடு சென்சார் கிடச்சிச்சுன்னா ஏபிஎஸ் ஒர்க்கை நான் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட ஸ்கேன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபியட் புண்டோ 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 131,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட வார்னிங் லைட்டு பிளிங்க் ஆகுது. இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. இப்போ ஏபிஎஸை ஸ்கேன் பண்ணும்போது அதில் வர ஃபால்ட்டு கொடுப்பாருங்க. ஃப்ரண்ட் ரைட் சைடு வீல் ஸ்பீடு சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் வருது. வீல் ஸ்பீடு சென்சாரோட எலக்ட்ரிக்கல் லைன் எதுவும் கம்ப்ளைண்ட் வரல, அதோட சென்சார் தான் கம்ப்ளைண்ட் காமிக்குது. வீல் ஸ்பீடு சென்சார் நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபியட் புண்டோட கியர் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபியட் புண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4th தேர்டு உங்களுக்கு டவுன் பண்ணும்போது அந்த கியரோட என்கேஜ் ஆகல, அந்த நாய்ஸ் வந்து என்கேஜ் ஆகுது. அதுதான் இதில் ப்ராப்ளம். இப்போ நான் கியர் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மெண்டிங் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 கியர் கேப்பாக 50 கியர் கியருங்களாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டெலாம் நான் லூஸ் பண்ணிட்டு ஹவுசிங்கை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோன் தான் போயிட்டுருக்கு. இப்போ ரெண்டு சிங்க்ரோமிஸ் கோனை நான் வெளியே எடுக்கிறேன். கியரோட செலக்டர் எல்லாமே எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபியட் புண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கியர் பாக்ஸோட பார்ட்ஸ் டிஃபன் அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் கியர் கோன் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இஜிஆரோட இன்டாக் மேனிஃபோல்டு எல்லாமே நான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இஜிஆர் ரிமூவ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டர் அசம்பிளி நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஜிஆரோட கண்ட்ரோல் யூனிட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ஹீட்டரோட ஓசம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வருது. இப்போ நான் செட்டாக நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இன்டாக் மேனிஃபோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொல்யூஷன் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இதனால தான் இப்போ இந்த இன்டாக்காக நான் கழட்டி க்ளீன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே இஜிஆரோட கண்ட்ரோல் சிஸ்டத்தை நீங்கள் செப்பரேட் ஓசாக நீங்கள் ரிமூவ் பண்ணாதீங்க. அசம்பிளோடு ரிமூவ் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியட் புண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிஆரை இன்டாக் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா இந்த செல்ஃப் ஸ்டார்டர் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர் ரெண்டுத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் கழட்ட முடியும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதேமாதிரி பிசிவியோட ஆயில் செப்பரேட்டர் எல்லாமே இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டரும் அதேமாதிரி ஆல்டர்னேட்டரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இன்டாக் மேனிஃபோல்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த புண்டோட இன்டாக் மேனிஃபோல்டு எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக் மேனிஃபோல்டை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபியட் புண்டோட இன்டாக் போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக் மேனிஃபோல்டை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஷாஃப்டோட இன்டர்மீடியட் ஷாஃப்ட் பேரிங்காக போயிட்டுருக்கு. இந்த பேரிங்கை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்டர்மீடியட் ஷாஃப்டோட பேரிங்கு இதோட ரேட்டு பாருங்கள், 560 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்ட் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிங்க, ஏன்னா இதோட பார்ட் நம்பர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துங்க. 63006 வரும். இதுதான் இதோட பார்ட் நம்பரு. இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்டர்மீடியட் ஷாஃப்டோட பேரிங்கை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபியட் புண்டோக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸ் நான் செகண்ட் ஹேண்ட் ஸ்டேரிங் பாக்ஸை இப்போ நான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேரிங் பாக்ஸை நான் இதில் ஃபிட் பண்ணுறேன்
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேரிங் பால்ஸோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் லீக் இருந்தது. நீங்கள் பாருங்கள், இந்த லீக்காக தான் இந்த ஸ்டேரிங் பால்ஸ் இப்போ சேஞ்ச் பண்ணது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியட் புண்டோட கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட சிங்க்ரமஸ் கோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டு ஃபோர்த்து இதுதான் இந்த வண்டியில் ப்ராப்ளம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு கியர் தான் ப்ராப்ளம். எப்போவுமே ஒரு கியர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் கியரு, ஃப்ரண்ட்டில் நீங்கள் தேர்டு போடுறீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கியர் வரும். ரெண்டுமே சேர்ந்து ஈவனாக மாற்றணும். ஒரு கோன் மட்டும் நீங்கள் புதுசு போட்டு ஒரு கோன் பழசு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியேஷனோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சிருக்கும். அப்போ அந்த வேரியேஷன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கியர் லைட்டாக மாட்டி விழுற கம்ப்ளைண்ட்லாம் வரும். அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரெண்டு கோனை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த கோனோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1350 வருது ஒரு கோனோட ரேட்டு. இது ரெண்டு கோன் வந்து பார்த்தீங்கன்னா 2700 வருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எம்ஆர்பி எதுவுமே கிடையாது. ஏன்னா இது இல்லாமல் தான் இப்போ இங்கெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மூவிங் இருக்கிறதுனால இது ஒன்று தான் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ நான் இது வெளியே பார்ட்ஸ் வாங்குற கல்லில் தான் வாங்கினேன். இப்போ நான் இதை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெயின் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கியரும் நான் இப்போ வெளியே எடுத்துட்டேன். இதோட செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கியரோட சிங்க்ரோமிஸ் லாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸு தான். இந்த பால்ஸை நான் மூணுமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவை நான் ஃபிட் பண்ணுறேன். ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு இருக்கும் கார்னரில், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோனை நான் ஃபிட் பண்ணிட்டேன். கோன் என்கேஜ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கீர், இந்த ஸ்லீவ் என்கேஜ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கீர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொட்டேஷன் ஆகும். இந்த கோனோட வேலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீரை நீங்கள் என்கேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கீரை ரொட்டேஷன் பண்ணுறது தான். அந்த முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடர் மாதிரி வந்து அந்த கீரை கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு ரொட்டேஷன் பண்ணும். அப்படி ரொட்டேஷன் பண்ணிட்டு அந்த கீரை என்கேஜ் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நான் ரெண்டு கோனை ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸை நான் அசம்பிள் பண்ணுறேன். இதில் பழைய ரெண்டு கோன் வந்து பாருங்கள். இதில் ரெண்டு டைப் கோன் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் கார்பன் கோன் வருது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் கோன். இப்போ நான் இதில் சேஞ்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் கோன் டைப் தான். இப்போ இதுக்கப்புறம் கியர் பாக்ஸ் அசம்பிள் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஃபியட் புண்டோட கியர் பாக்ஸோட பார்ட்ஸுங்க எல்லாமே. இப்போ நம்ம மாற்றின கியர் கோன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் கியரு, வீலுக்கு பவர் கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் தான். இது ஒரு ஃபிஃப்த் கியரோட கிட்டு இது. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் வீல் மூவிங் இருக்கிற கியர் பாக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிட் பண்ணுறதே வந்து டிஃப்ரென்ஷியல் தான். இதுதான் இந்த வண்டியோட டிஃப்ரென்ஷியல். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டருக்கு ஒரு பிளாஸ்டிக் கியர் தான் ஓம் கியர் வரும். உங்களுக்கு என்ஜினோட ஸ்பீடாமீட்டர் சென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் தான். இந்த கியர் பிளாஸ்டிக் உடஞ்சிச்சுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர் ஒர்க் பண்ணாது இந்த ஃபியட் புண்டோவில். இந்த பிளாஸ்டிக் உடஞ்சி இதில் விழுந்தால் கூட இதில் எதுவும் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு கேப்பில் போய் தான் அது நிற்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஷியல் அசம்பிளை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியட்டோட கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் டைப் வருது. செலக்டர் இங்கேயே லாக் பண்ணுற மாதிரி இது வருங்க, இந்த இடத்துல லாக் பண்ணுற மாதிரி ஒரு டைப் வருது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஒரு செலக்டர் லிவர் இருக்கும். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டர் லிவர். இந்த லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியரில் இருக்கும்போது அடுத்த கியர் விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு செலக்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறதுக்கு உள்ளே ஒரு பால்ஸ் இருக்கும். இப்போ நான் அது உள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள், இதுதான் அந்த பால்ஸு. இந்த பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியருக்கும் இது லாக் பண்ணோம். ஒரு கியர் விழும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இது லாக் ஆகி நிற்கும் அடுத்த கியர் உங்களுக்கு என்கேஜ் ஆகாமல் இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியர் போடும்போது இன்னொரு கியர் உங்களுக்கு லாக் ஆகாது. இப்போ நான் இந்த கியர் பாக்ஸோட ரெண்டு கியரை நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் செலக்டர் ராடு கூட நீங்கள் ஃபிட் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கியர் செட் பண்ணிட்டேன், எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டரை நான் ஃபிட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பால்ஸ் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன், அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் சின்ன பின் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கரெக்டாக உட்காந்துடுச்சு. இந்த மாதிரி கரெக்டாக சீட் ஆயிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டரு ஷாஃப்ட் நான் ஃபிட் பண்ணுறேன். சென்ட்ரி ஷாஃப்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் லெவல் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரிவர்ஸோட ஃபிஃப்த்தோட ஷாஃப்ட் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கியரோட ஷாஃப்ட் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கியரோட செலக்டர் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன், எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும்போது தான் அந்த கியர் பாக்ஸ் செட்டிங் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நியூட்ரல் பொசிஷன்லேயே இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியர் பாக்ஸ் ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் தான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட செலக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவே இருக்கும், இதை நீங்கள் தனியாக செப்பரேட்டாக கட்ட தேவையில்லை. இங்கே பாருங்கள் செலக்டர் நான் எதுவுமே ரிமூவ் பண்ணல. உள்ளே போடும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியரோட செலக்டர் உங்களுக்கு இப்படி போய் லாக் ஆகும். நீங்கள் ஹவுசிங்கை ஃபிட் பண்ணும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா செலக்டரை நீங்கள் கரெக்டாக கைட் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் பண்ணுங்கள். இப்போ நான் ஹவுசிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஹவுசிங் போல்டு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் போடவே இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த மேலே ஸ்னாப் ட்ரிங் எல்லாமே நான் போட்டேன், ஏன்னா கீரோட செலெக்ஷனுக்காக தான். கீரோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பொசிஷன், இந்த பொசிஷன் தான் வரும். இங்கே பாருங்கள் இந்த பொசிஷன் நீங்கள் எப்போவுமே செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவுசிங்கை நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கீரோட போல்டு நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப் ரிங்கு, பேரிங்கோட லாக் பிளேட்டு. இப்போ வர நியூ மாடல் டைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் இல்லாமல் தான் கீர் பாக்ஸ் ஹவுசிங்லாம் வருது. இப்போ நான் இந்த பிளேட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போல்டு தான் வரும். அந்த போல்டை ஃபிட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஃபிஃப்த் கியரோட பேக்கை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியட்டோட கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நியூட்ரல் பொசிஷனு, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ரிவர்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோட கீரோட செட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸை ஏற்றுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா க்ளச் பிளேட்டை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ளச் பிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது க்ளச் ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட்டு, அதனால் இந்த க்ளச் பிளேட்டை கவர் ஸ்மூல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் டாட்டா அது இதோட க்ளச் ரெண்டுமே சேம் தான், அதனால் டாட்டாவோட க்ளச் பிளேட் கவர் ஸ்மூல் தான் நான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதோட க்ளச் ரிலீஸ் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதோட ரேட்டும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃப்ளைவீல் நல்லா இருக்கிறதுனால அதையே நான் ரஃப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்டர்கூலரோட ஓஸும் லீக் இருக்குது. இந்த ஓஸ் லீக்குனாலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மோக் வரும். இதோட ஓஸ் லீக்குனால எவ்வளோ தூரம் அடிச்சிருக்கு பாருங்கள் ஆயில். இப்போ இந்த ஓஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மகேந்திராவோட ஒரிஜினல் ஓஸ் தான் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியட் புண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ரேம்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸை நான் இப்போ ரெடி பண்ணி தான் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் தான் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு கூட போயிட்டுருக்கேன். இந்த பிரேக் பேடு கூட இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்போவில் உங்களுக்கு லீக் இருந்தது, அதே மாதிரி இந்த இடத்துல ஆயில் லீக்காக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ் தான் இப்போ நான் இந்த ஓஸை நான் வேறு மகேந்திராவோட ஓஸ் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்ஜினோட மவுண்ட்டு, இன்ஜினோட மவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் போயிருக்கனால இன்ஜினோட மவுண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ரியர் மவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் இன்ஜின் மவுண்ட்டு தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியட் புண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஆயில் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆயிலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது ஆயில் ஊற்றும்பொழுது அந்த ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதே கலரில் தான் ஆகும். ஏன்னா புது ஆயில் ஃபஸ்ட்டு வந்து ஆயிலோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை க்ளீன் பண்ணுறது தான். அப்போ இன்ஜினை க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லெட்ஜ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டமரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலை நான் என்ன ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியட் புண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர் தான் கம்ப்ளைண்ட்டு. இப்படி என்கேஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு கிடையாது. ஆனால் ஒரு ஃபோர்த் கியரில் போயிட்டு
திருப்பி தேர்டு டவுன் பண்ணும்போது தான் உங்களுக்கு கியர் விழாது. இப்போ கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் நான் முடிச்சிட்டேன், ஆனால் ஒரே ஒரு ஒர்க் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பேலன்ஸ் இருக்குது. இந்த வண்டியில் எந்த ஒர்க்குனா அது ஏபிஎஸ் தான். ஏபிஎஸோட வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஸ்பீடு சென்சார் ஃப்ரண்ட்டில் போயிருந்தது, அந்த வீல் ஸ்பீடு சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து இப்போ நிற்கிது. மீதி ஒர்க் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். மீதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக் மெனிஃபோல்ட் அதே மாதிரி ஈஜிஆர் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஃப்ரண்ட்டு மவுண்ட் ரெண்டுமே ஏவும் பியும் போயிருந்தது. அதேமாரி கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர் கம்ப்ளைண்ட் இருந்தது. கிளச் பிளேட்டும் ஒர்க்கை நான் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ கிளச்சை உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளச் பிளேட்டு கவர் அசம்பிள் ரெண்டுமே நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு, அதேமாதிரி சாரி கிளச் பிளேட்டு கவர் அசம்பிளில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஃபோர்க்கெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளச் எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஒர்க் தான் நான் பண்ணியிருக்கேன், ஒரு கியர் பாக்ஸ் ஒர்க்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஸ்டீரிங்கோட ஒர்க்கை நான் இதில் பண்ணியிருக்கேன். இதில் ஈஜிஆர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு மொத்தமாக ஒரு வண்டியில் எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் விடும்போது எனக்கு ரொம்ப வேலை செய்யுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரே வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூவாக இதே வண்டியை நான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் கண்டினியூவாக நான் இதே வண்டியை ஒர்க் பண்ணியிருந்தேன். அதனால் எங்கிட்ட விடும்போது நீங்கள் ஒரு ஒரு வேலையாக விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு அதிகமான கம்ப்ளைண்ட் இருந்தால் அதுக்கான டைம் கொடுத்து நீங்கள் விடுங்க. டைம் கொடுக்காமல் எனக்கு வண்டியை நீங்கள் சீக்கிரம் வேணும் சீக்கிரம் வேணும்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொன்று டிஸ்டர்ப் தான் ஆகுது. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நீங்கள் வண்டியை நம்ம ஷெட்டில் விடும்பொழுது நீங்கள் அந்த நீங்கள் இப்போ வண்டியை ஏதாவது எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட விடும்போது அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏதாவது சின்ன டென்ட்டோ அடிபட்டுக்கிறதுனால அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் ஆகாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கேமரா வச்சுருக்கேன். ஆனால் இருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன டென்ட் ஆகுது, அதெல்லாம் எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் நீங்கள் வண்டி விடும்போது நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க, செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி ஏதாவது டென்ட் இருந்தால் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிராச்சஸ்லாம் வரும். ஏன்னா ஒரு வண்டி இருக்கும் பக்கத்தில் இன்னொரு வண்டி இருக்கும், யாரும் பார்க்காம டோர் திறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிகளெல்லாம் சின்ன சின்ன டென்ட் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா வண்டி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். அதனால் அதையே நீங்கள் ஒரு பெருசு பண்ணாமல் என்ன கொஞ்சம் இது பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.